ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இப்போ சாப்பிட்லன்னா எப்போ? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரைசன்ஸ். ரைசன்ஸ்னால் திராட்சை. நம்ம ஸ்வீட்ஸ்லாம் போட்டு செய்வோம் இல்லையா திராட்சை? ஸோ அந்த திராட்சையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த திராட்சையை எப்படி செய்கிறாங்க அண்ட் அது சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ரைசன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோன்னா, அது கிரேப்ஸ்லேருந்து தான். நம்ம ஃப்ரூட்டாக சாப்பிட்றோம் இல்லையா கிரேப்ஸு, ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு 3 weeks பக்கமாக ட்ரை பண்ணோம்னா அந்த ப்ராசஸில் வர்றது தான் திராட்சை. ஸோ கிரேப்ஸ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது க்ரீன் கலரில் இருக்கும். அது ஒரு 3 weeks நம்ம நல்லா சன் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா வந்துட்டு ஃபுட் டீஹைட்ரேட்டரில் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதனோட கலர் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலராக மாறிடும். ஸோ இந்த ட்ரையிங் ப்ராசஸ்க்கு அப்புறமா அது நல்லா சுருங்கி குட்டியாக டார்க் கலரில் ஸ்வீட்டாக ஆகிடும். ஸோ யூஸ்வலாக கிரேப் ஸ்வீட்டாக தான் இருக்கும், இப்போ வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக ஆகிடும். ஸோ இந்த திராட்சையில் பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் மினரல்ஸ் இருக்குது, அதாவது கால்சியம், அயன், காப்பர், மெக்னீஷியம், பொட்டாசியம், இது எல்லாமே இந்த திராட்சையில் இருக்குது. ஸோ ரைசன்ஸ் அப்படின்ற வேர்டு பார்த்திங்கன்னா ராசிமஸ் அப்படின்ற லாட்டின் வேர்டிலிருந்து வந்தது. ராசிமஸ் அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்றது தான் அதோட மீனிங். ரைசன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ஒரு வெரைட்டி தான். அதை தவிர இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சல்தானஸ், கரன்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ்லேருந்து செய்கிறது தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கிரேப்ஸ்லேருந்து செய்வாங்க. அதே மாதிரி அதனோட ட்ரையிங் ப்ராசஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரைசன்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அண்ட் கலரும் டார்க்காக இருக்கும். அதுவே சல்தானஸ் பார்த்திங்கன்னா அதுவும் க்ரீன் கிரேப்ஸ்லேருந்து தான் செய்வாங்க, ஆனால் அது வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் பேஸ்டு சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதனோட ட்ரையிங் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்பீடாக இருக்கும், ஆனால் அதனோட கலர் வந்துட்டு அவ்வளோ டார்க்காக இருக்காது, கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். அடுத்து வந்துட்டு கரன்ஸ் வந்துட்டு குட்டி கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா, குட்டி கிரேப்ஸ் வெரைட்டியிலேருந்து செய்கிறது தான் கரன்ஸ். ஸோ ரைசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சீரியல்ஸ் எடுத்துப்போம் இல்லையா, அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட் அண்ட் சீவியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கேக் பேக் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஃபின்ஸ் செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கீஸ் பேக் பண்ணும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சிலருக்கு பார்த்திங்கன்னா யோகர்ட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி கூட நம்ம செய்யலாம், இல்லைனா நம்ம சாலட்டில் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கிறதால கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரைசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 72% சுகர் இருக்குது. ரைசன் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்லேருந்து வர்றது தான். ஸோ இதில் இருக்கிறது வந்துட்டு நேச்சுரல் சுகர், ஆர்டிஃபிஷியல் சுகர் கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்ணும் போல் இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் சுகர் ஆட் பண்ண ஸ்வீட்ஸை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரல் சுகர் இருக்கிற ரைசன்ஸை சாப்பிட்லாம். ஸோ இது நம்ம உடம்புக்கும் வந்துட்டு ஹெல்த்தியானது. ரைசன்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபைபர். ஃபைபர் நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரெயின்ஸில் இருந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம டைஜஷன் ப்ராசஸ்க்கு, அதே மாதிரி வேறு சில ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ண வந்துட்டு இந்த ஃபைபர் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கிறது எல்லாம் வந்துட்டு நேச்சுரல் சுகர் தான், அதாவது ஃப்ரூட்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் தான். ஸோ ரைசன்ஸ் வந்துட்டு நம்ம மாடரேட்டாக சாப்பிட்டோன்னா நம்ம பிளட் சுகர் லெவலை அது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைசன்ஸில் பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் வந்துட்டு நம்ம பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ஸ்டொமக் வந்து ஃபுல்லாகிற மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். ஸோ நமக்கு ஸ்டொமக் ஃபுல்லாச்சுன்னா நமக்கு சாப்பிட தோணாது இல்லையா. ஸோ அதனால் நமக்கு இது வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரைசன் சாப்பிட்றதால நமக்கு பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், அதுக்கப்புறம் நம்ம டயட்டு, இது எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நம்ம ரெகுலர் டயட்டில் வந்துட்டு இந்த ரைசன்ஸை எடுத்துக்கலாம், ஆனால் அது வந்துட்டு கண்டிப்பாக மாடரேட்டாக தான் எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக ரைசன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸும் நமக்கு தெரியும். ஸோ கரெக்டான அளவில் நம்ம இந்த ரைசன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ரைசன்ஸ் சாப்பிட்றதால நம்ம பாடிக்கு நிறையா ஹெல்த் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சிலதை அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண ரைசன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசன்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணோன்னா நம்ம மவுத்தில் சலைவா இருக்கு இல்லையா, அந்த சலைவா வந்துட்டு அசிடிக் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அது அசிடிக் ஆகாமல் இருந்தாலே நம்ம மவுத்தில் கேவிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாயிடும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ ப்ராப்ளம்ஸ். ஸோ ரைசன்ஸில் வந்துட்டு பாலிஃபெனால்ஸ் இருக்குது. பாலிஃபெனால்ஸும் ஒரு டைப் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ இந்த பாலிஃபெனால்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம ஐயில் நம்ம ஐ செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐ செல்ஸ் வந்துட்டு ரேடிக்கல் டேமேஜில் இருந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணும். அதாவது ரேடிக்கல் டேமேஜ் ஆகிறத கம்மி பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு சில ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட ப்ரிவெண்ட் பண்ண இந்த பாலிஃபெனால்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரைசன்ஸ் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் கெலோரிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எப்போ இதை சாப்பிட்டாலும் ஒரு மாட்ரேட் அமௌண்ட்டில் தான் சாப்பிட்ணும், இல்லைனா கண்டிப்பாக நம்ம அன்வான்ட் வெயிட்டாக கெயின் பண்ணுவோம். ஸோ இது குட்டியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதால் நம்ம லிமிட் தெரியாமல் சாப்பிட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் டெய்லி டயட்டில் எவ்வளோ சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிட்ணும். ஸோ இது வந்துட்டு மாட்ரேட் அமௌண்ட்டில் எடுத்தோன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸா. ரைசன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைபர் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் காமிக்கும். ப்ளாட்டிங், அதாவது வயிறு வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், உப்பசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதுக்கப்புறமா வந்துட்டு கிராம்ஸ் அங்கங்கே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைபரை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீட்லேயே ரைசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற கிரேப்ஸை வாங்கிட்டு சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அது ஸ்டெம்ல இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு ட்ரே மாதிரி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வந்துட்டு கிரேப்ஸை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அது மேலே ஒரு கிச்சன் கிளாத்து ஏதாவது ஒரு கிளாத் மாதிரி போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சன்னில் ட்ரை ஆக வச்சுருங்க. ஸோ நீங்கள் வந்து இது சன்னி டேஸில் வச்சிங்கன்னா தான் சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஸோ வெதரை பொறுத்து அது டைம் எடுக்கும் ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 3-4 days மேக்ஸிமம் ஆகும், அதுக்கு மேலே கூட ஆகலாம். நீங்கள் அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேப்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் நல்லா சுருங்கி குட்டி ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு ரைசன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சன்னில் வச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அவனில் கூட பண்ணலாம். ஸோ அவனில் பண்ணுறனாலும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் லைட்டாக கீழே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கிரேப்ஸ் எல்லாம் வந்துட்டு தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவனை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்ச கிரேப்ஸ் ட்ரேவை எடுத்துகிட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஒரு 107 degrees வந்துட்டு ஒரு 4 hours பக்கமாக வைக்கணும். நீங்கள் அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி கிரேப்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க ரெடி ஆகிடுச்சான்னு. ஸோ அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 4 hours பக்கமாக ஆனதுக்கப்புறமா நம்ம ரைசன்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டீஹைட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம ரைசன்ஸ் செய்யலாம். ஸோ டீஹைட்ரேட்டர்ஸ்லேயும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கிரேப்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு 57 degrees வைக்கணும். இது வந்துட்டு ஒரு 24 hours ஆகும் நம்ம டீஹைட்ரேட்டர்ஸில் செய்கிறதுக்கு. ஸோ உங்கள் டீஹைட்ரேட்டர்ஸ்க்கு ஏதாவது ரெக்கமெண்டட் செல்சியஸ் இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் ஒரு 57 degrees ஒரு 24 hours பக்கமாக வச்சோம்னா ரைசன்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து கூல் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, April 30th வந்துட்டு நேஷ்னல் ரைசன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.